السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يك من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கையான பெருமக்களே, புனிதமான ஹஜ்ஜினுடைய அந்த நிகழ்வை பல லட்சோபலட்சம் மக்கள் புனிதமான மக்கா மண்ணிலே அமர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு நபரை, ஒரு நபியை நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஹஜ்ஜினுடைய வணக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அந்த வணக்கங்களில் பல வணக்கங்கள் அந்த நபி அல்லது அவர்களுடைய குடும்பத்தோடு தொடர்பு உடையவதாகவே இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. வல்ல அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். அவர்கள் ஆற்றிய சேவையும் இந்த தீனுக்கான பங்களிப்பும் மிக அற்புதமானது, மிக ஆச்சரியமானது. அவர்கள் ஆற்றிய அந்த தியாகங்கள் இந்த சமூகத்தால் நினைவு கூறப்பட வேண்டும். வல்ல அல்லாஹுவும் அவனுடைய அருள்மறையாம் திருக்குரானிலே பல பகுதிகளில் அந்த வரலாறை, அவர்களுடைய மகத்துவத்தை, மாண்பை மிக அற்புதமாக எடுத்து கூறுகிறான். அவர்கள் வேறு யாரும் அல்ல, ஹலீலுல்லா சையதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சிறப்பு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை பல நபிமார்களுக்கே தந்தது. நபிமார்களே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகளை குறித்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். குறிப்பாக அவர்களுக்கு ஹலீலுல்லா, அல்லாஹ்வினுடைய நண்பன் என்ற ஒரு பெயர் வழங்கப்பட்ட பொழுது மலக்குமார்கள் அதிர்ந்து போனார்கள். இப்போ மலக்குமார்கள் கேட்குறாங்க அல்லாஹ்ட்ட, இறைவா நீ இணை துணையற்றவன், உனக்கு மனைவி, பிள்ளை, தாய், தந்தை எதுவும் கிடையாது, அது எப்படி நண்பராக நீ தேர்ந்தெடுத்து கொண்டாய்? ஒரு மனிதரை, ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தோழராக நீ எப்படி தேர்வு செய்தாய்? அப்படி தேர்வு செய்வதற்கான வழிவகை அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்ற ஆச்சரியத்தில் மலக்குமார்களே கேட்டார்கள். ஹலீலுல்லா என்பது லேசான ஒரு வார்த்தை அல்ல. நமக்கு இன்றைக்கு ஹலீலுல்லா, ஹலீலுர் ரஹ்மான் என்றெல்லாம் பெயர்கள் இருக்கிறது, அது அவர்களுடைய பரக்கத்தான பெயர். ஆனால் ஹலீலுல்லாவாகவே வாழ்ந்தவர்கள் செய்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் வந்து இத்தகதுல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்ற இந்த வார்த்தை கூட, ஹலீல் என்ற வார்த்தை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது, அவர்களையே ஆச்சரியப்படுத்தியது. அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அற்புதமான தியாகங்கள்,
அந்த தியாகத்திற்கும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தீனினுடைய ஹிதுமாத்துக்களுக்கும் இன்னொரு உதாரணத்தை நாம் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு மகத்தான பங்கு பணியாற்றுதலை இந்த மார்க்கத்திற்காக செய்தவர்கள் தான் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள். அவர்களுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னா, அல்லாஹ் அவர்களுக்கு ரெண்டு மகன்களை கொடுக்கிறான், இஸ்மாயில் அலி இஸ்லாம், இசஹாக் அலி இஸ்லாம். ரெண்டுமே மகனாராக இருந்தாலும் ரெண்டு பேரும் நபியாக இருந்தாங்க, ரெண்டு பேருமே நபியாக இருக்கிறாங்க. இசஹாக் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனார் யாக்கூப் அலி இஸ்லாம், அவர்களும் மகனாக இருக்கிறாங்க. யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனார் யூசுப் அலி இஸ்லாம் நபியாக இருக்கிறாங்க. இந்த ஒரு நபியினுடைய தொடர்பாக வரக்கூடிய இந்த சிறப்பு வேற எந்த நபிக்கும் வழங்கப்படவில்லை. வேற எந்த நபிக்காக நீங்க இருக்குன்னு பாருங்க, வேற எந்த நபிக்கும் கிடையாது. இப்ராஹிம் அலி இஸ்லாம் நபி, அவருடைய மகனார் இசஹாக் அலி இஸ்லாம் நபி, அவர்களுடைய பேரர் யாக்கூப் அலி இஸ்லாம் நபி, அவர்களுடைய கொள்ளு பேரர் யூசுப் அலி இஸ்லாம் நபி. இப்படி நான்கு தொடரிலே நபி 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 என்று வரும்போது, இதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது யூசுப் நபியை பத்தி பேசுறாங்க, கரீம் இப்னுல் கரீம் இப்னில் கரீம் இப்னில் கரீம் அப்படிங்கிறாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கையானவரின் சங்கை, அவர் ஒரு சங்கையானவர். யாரு? யூசுப் அலி இஸ்லாம். அவங்கள பத்தி ரசூல் பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ரொம்ப சங்கையானவங்க. சங்கையானவருடைய மகன், அவருடைய தந்தை சங்கையானவர், அவருடைய தந்தை சங்கையானவர் என்று இங்கு நான்கு வழிமுறையாகவும் நபியாக இருந்த குடும்பம் என்று சொன்னால் அந்த ஒரு குடும்பம் மாத்திரம்தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்மாயில் அலி இஸ்லாம், இசஹாக் அலி இஸ்லாம், இந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம், இசஹாக் அலி இஸ்லாம் அவர்களினுடைய வழித்தோன்றர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவு பல்கி பெருகி இருந்தாங்க. அந்த அளவிற்கு ஒரு பெரிய கவும் யாரும் இல்லை உலகத்தில். தோன்றிய மிக பிரம்மாண்டமான கவுங்கள் ரெண்டு கவுங்கள், ஒன்னு இஸ்மவேலர், இன்னொன்னு இஸ்ராயலர். பனு இஸ்ராயல் சொல்றோம் இல்ல, அது யாரு அப்படின்னு கேட்டா, யாக்கூப் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகள். யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பெயர் இஸ்ராயில். பனு இஸ்ராயல் சொன்னா யாக்கூப் அலி இஸ்லாமுடைய இஸ்ராயலினுடைய ஆம்பள பிள்ளைகள் அப்படின்னு அர்த்தம். 12 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைய பிள்ளைகளை பெற்று, அவங்க பிள்ளைகளை பெற்று, அப்படி பல்கி பெருகி மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு சமூகமாக அது மாறி போனது, இஸ்ராயல், பனு இஸ்ராயல். அதே மாதிரி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களினுடைய சமூகமும் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு இஸ்மவேலர் என்ற பெயரில் பல்கி பெருகி இருந்தது. இந்த ரெண்டு பெரிய கூட்டமும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பிள்ளைகள் தான் வந்தது. ஆச்சரியமான அளவிற்கு, உலகம் திகைக்கும் அளவிற்கு அந்த குடும்பத்தினுடைய பரவல் பல பகுதிகளிலும் பல்கி பெருகி இருந்தது என்பதை வரலாற்றிலே நாம் காண முடியும். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள், அவர்களுடைய சாச்சா ஆசர், நம்முடைய அகீதாவினுடைய படி அவங்க வாப்பா ஆசர் அல்ல, ஆனால் குரானிலே ஆசர் என்று சொல்லப்படுகிறது, அவங்களுடைய வாப்பா என்றும் சொல்லப்படுகிறது. குரான்ல அப்படி இருக்கு, ஆனா அது உண்மையிலேயே அவங்க வாப்பா இல்ல, அவங்க வளர்த்தவங்க சாச்சப்பா, அவங்களுடைய சாச்சா தான், வாப்பாவுடைய சகோதரர். அவங்க வாப்பா வந்து காலத்திலேயே ஒஃபாத் ஆகிவிட்டதால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருந்தது? அவங்களுடைய சாச்சப்பாக்கு இருந்தது. இப்போ நம்ம ஊர்லேயும் கூட சில இடங்களில் யாரும் வளர்த்தா வாப்பான்னு கூப்பிட்றமா இல்லையா, சாச்சப்பா வாப்பான்னு கூப்பிடுவோம், சாச்சி அம்மானு கூப்பிடுவாங்க, உம்மாவை லாத்தான்னு கூப்பிடுவாங்க. நீ பார்த்துக்கிறீங்களா, சில ஊடுகளில் உம்மாவை பிள்ளைகளை என்ன செய்யும், லாத்தான்னு கூப்பிடுவோம். ஏன்னு கேட்டால் சாச்சி இருக்கிறாவே, அவளுக்கு உம்மா லாத்தா, அவர் ராத்தா ராத்தான்னு கூப்பிட்றதுனால இந்த பிள்ளைகளும் சேர்ந்து வீட்டில் என்ன செய்யும், ராத்தான்னு கூப்பிடும். இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது, இது ஒன்றும் பெரிய பாரதூரமான விஷயம் அல்ல. இது இதை மாதிரி ஹதீதுகளில் பல செய்திகள் வருது. அப்போ ஒரு உறவு முறையை மாற்றி கூப்பிடுவதால் ஒரு பிழையா என்றால் பிழை இல்லை, அப்படி ஒரு பிழை கிடையாது. அந்த வகையில் ஆசர் அவங்கள் அவங்க அவர் அவர் சாச்சா, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சாச்சா அவங்க. அவங்களுடைய பணி என்னன்னா, சிலைகளை செஞ்சு விற்கிறது.
சிலைகளை செய்து வைக்கக்கூடிய ஒரு தொழிலை தான் ஆசர் செஞ்சு வர்றார். பொம்மைகளை சிலைகளை செய்து கடவுள் சிலைகளாக அதை வடிவமைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில கொடுத்து வித்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையில கொடுத்தா எப்படி இருக்கும்? அவ சின்ன பிள்ளை. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அது அவ்வளவு கையத்தை கட்டி, கழுத்துல கையத்தை கட்டி ரோட்ல இழுத்துட்டு வருவாங்க. சாமி சிலை இருக்குது, சாமி சிலை இருக்குது, வேணுமா? இது யாருக்கு எந்த தங்கடத்தையும் தராது, ஒரு பயனையும் தராது, ஒரு மண்ணு இல்லை இதுல. இப்படி சொல்லி வித்து யாரு வாங்குவா இத? இது ரிப்போர்ட் வருது. என்ன உங்க பிள்ளை இப்படி சொல்லி வித்துக்கிட்டு இருக்கிறாரு? ஒரு பழம் விற்கிறான் ஒரு கடையில், நல்ல பழம், நல்ல அருமையானது, ருசியானது, ஆரோக்கியமானது சொன்னா வந்து வாங்குவாங்க. வாங்க வாங்க, இந்த பழத்தை வாங்க வாங்க, இதை சாப்பிட்டா வயிற்று வலி வரும், வயிற்றுப்போக்கு வரும், நிறைய புழுக்கள் இதுக்குள்ள இருக்குது, யாராவது வாங்குவானா? இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலைகளை பற்றிய குறைகளை, அது ஒண்ணுமே செய்யாது, இது வெறும் கல்லு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த ஷிர்க்குக்கு எதிராக அவர்கள் போர் தொடுத்தார்கள். தங்களுடைய வார்த்தைகளால் என்ன செஞ்சாங்க? போர் தொடுத்தாங்க. இதுக்கு பிறகு பெரிய ஒரு பிரச்சனையாகி வாப்பா தன்னுடைய மகனை கண்டித்து, நீ இந்த வேலையெல்லாம் இனிமே நீ செய்ய வேணாம், நீ செய்யறதா ஒழுங்கா செய். அப்போ அவங்க கேட்டாங்க, இது என்ன என்ன, நான் இழுத்துட்டு போகும்போது கூட என்ன தடை செய்யலையே, தர தரன்னு தரையில இழுத்துட்டு போறேன், அது என்ன தடை செய்ததா இல்லையே என்று அவர்கள் வாதம் பண்ணினார்கள். ஒரு காலகட்டத்திலே சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய கோயில்ல, ஒரு விழா கோலம், அது விழா நடக்குது, திருவிழா. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த திருவிழா முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்களா இல்லையா? எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, யாரும் இல்லை. இவங்க போய் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க, எல்லா சிலைகளையும் உடைத்து விட்டு, அது பெரிய சிலையா இருக்கக்கூடிய பெரிய சாமியை மட்டும் விட்டு வச்சு, அதனுடைய கழுத்துல அந்த உடைச்ச கோடாலியை மாட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள், அரசர், அந்த தலைவர்கள்லாம் வந்து பாக்குறாங்க, இந்த வேலையை யாரு செய்தது? அப்ப யுகாலு இப்ராஹிம், எங்களை ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அவர் தான் இதை செஞ்சிருப்பாரு, அவர் தான் இதை சொல்லிக்கிட்டு இருப்பாரு, சிலையெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அவர் பேர் இப்ராஹிம், அவர் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு தலைவர் கூப்பிட்ட போது அழைச்சி வரப்பட்டது. நீயா இதை செய்தாய் என்று கேட்கிறாங்க, நீ இதை செய்தாயா? கால கபீரும், யா சேரன் என்று கேட்கறீங்களே, அந்த பெரியவருடைய கழுத்துல தானே அது இருக்குது, கோடாலியே பெரிய சாமி கழுத்துல தானே இருக்குது, அவர் செய்திருக்கலாம் இல்ல அப்படின்ட்டு, அவர் செய்திருப்பாரு, அவராலாம் இது செய்ய முடியாது, அவரெல்லாம் ஒன்றும் பேசவும் மாட்டாரு, செய்யவும் மாட்டாரு. நான் நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க, இதை யார் செஞ்சானோ அவர்கிட்ட கேளுங்களேன் அப்படின்னுங்கிறாங்க. இல்லை அவர் பேச மாட்டாரு, பேசவும் மாட்டாரு, அசையவும் மாட்டாரு, உடைக்கவும் மாட்டாரு, எழுப்பவும் மாட்டாரு. அப்ப அது உங்களுக்கு கடவுளா? அவர் உங்களை படைத்தவரா? நீங்களே ஒன்றை செய்து விட்டு நீங்க அதை படைக்கிறீங்க, அதை உருவாக்குறீங்க, ஆனா நீங்க அதை வணங்குறீங்கன்னா இது என்ன அறிவுபூர்வமானதா, கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கிறதா என்று கேட்டபோது அவர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது. அப்படி கோபம் வந்து இதுக்கு மேலே இவரை வச்சுக்கிட்டு இருந்தால் சரி வராது என்று சொல்லி தான் என்ன செய்யப்பட்டது, ஒரு பெரிய நெருப்பு கிடங்கில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போடப்பட்டது. வரிசையான பல சோதனைகள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊரே எதிர்த்து நிற்கிறது, ஊரே எதிர்த்து நிற்கிறது, ஒரு மாபெரும் நெருப்பு கிடங்கு தயாரிக்கப்பட்டு அந்த நெருப்பு கிடங்கில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஞ்சனீக்கு என்ற கருவியின் மூலமாக நெருப்பு நெருங்க முடியல, நீண்ட வரலாறு. அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கருவியை கொண்டு வந்து ஏற்பாடு செய்து அந்த கருவியின் மூலமாக தூக்கி வீசினாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான், குன்னா யானாறு கூணி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ என்ன செய்யாத, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுடாதே, அவர்களை கரித்து விடாதே, அவரை தீண்டி விடாதே, அவர்களுக்கு நீ எப்படி இருக்கணும், சலாமன் பருத்தன் ஓ சலாமன், குளிராகும் சலாமத்தான குளிராக நீ இருக்கணும். ரெண்டு குளிர் இருக்கு, கடும் குளிரையும் தாங்க முடியாதுல்ல. நம்ம நரகம்னு சொன்னா அது பெரிய நெருப்பு கிடங்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நரகம் ஒரு பகுதி நெருப்பு கிடங்கு, இன்னொரு பகுதி கடும் குளிராக இருக்கும். குளிர்ண்டா அப்படி இப்படி குளிர் இல்லை, இந்த குளிர்ல கிடக்கிறவன் சொல்வானா, இறைவா நான் பாவம் செஞ்ச, என்ன நரகத்தில் போட்டிருக்கிறான், ஆனால் அந்த குளிர் பகுதியிலேருந்து அந்த நெருப்பு பகுதிக்கு என்ன அனுப்பிடுன்னு சொல்லுவானா, அந்த அளவுக்கு கடும் குளிராக இருக்கும். ஒரு கடுமையான குளிர் வந்துட்டா நம்ம இருக்க முடியுதா? இருக்க முடியல, போத்திக்கிறோம். சில சமயங்களில் வீடுகளில் அந்த ஏசியை போடும்போது கடும் குளிரும்போது அந்த குளிரை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறோம்.
ஏசி ஆஃப் பண்ணிடுறோம், ஏன்னா நம்ம குளிர தாங்க முடியல. அப்ப பருதண்டு என்று சொல்லும்போது குளிராக ஆகிவிடு என்று அல்லாஹ் சொன்ன போது ஓ சலாமன் என்ற ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. பருதாகவும் இருக்கணும், சலாமத்தாகவும் இருக்கணும். அவங்களுக்கு எந்த விதமான நோவினையும் தங்கடத்தையும் சங்கடத்தையும் தராத குளிராக இருக்க வேண்டும் என்று சொல்ல அது அப்படியானது. ஆனா மற்றவங்க போய் யாராவது கை வச்சா அது சுடும், அவங்களை கரிச்சிடும், நெருங்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களை நீ என்ன செய்யாதே, கரிக்காதே, அவர்களுக்கு சலாமத்தான குளிராக நீ ஆகிவிடு என்றுதான் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆல சொன்னான். அதற்கு பிறகு அவங்க அதுல இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. இன்னொரு அதுல விஷயத்த சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நெருப்பு குண்டத்துல உள்ள இருக்கும்போது அந்த அதை சுற்றி நெருப்புல அந்த நடுப்பகுதியில் அவங்கள சுத்தி ஒரு பூஞ்சோலை மாதிரி அல்லாஹ் உருவாக்கினான், ஒரு பூங்கா உருவாயிடுச்சு. அருமையான உணவுகள், அருமையான சாப்பாடு. இந்த நம்ரூதனுடைய மகள் மேல இருந்து பாக்குறான், நம்ரூதினுடைய மகள் அந்த தன்னுடைய மாளிகையினுடைய முட்டை மாடியிலிருந்து பார்க்கிறான். அவருடைய கண்ணுக்கு தெளிவாக தெரியுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னடா நெருப்புல யாரோ சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா, இவளுக்கு பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு. அப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, நல்ல உணவுகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க, அது சுத்தி பூஞ்சோலையாக இருப்பதெல்லாம் அவருடைய கண்ணுக்கு படுகிறது. ஆச்சரியப்பட்டு போனார். இங்கிருந்து சத்தம் கொடுக்கிறார், அல்லாஹ் அந்த சத்தத்தை அவங்க காதல விழ வைக்கிறான். யா இப்ராஹிம், இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நானும் அங்கே வரலாமா அப்படின்னு கேட்குறா. யாரு? நம்ரூதனுடைய மகள். உலகத்தையே ஆண்ட அரசர்கள் நான்கு பேர், அதில் ஒரு ஆள் நம்ரூது, ரெண்டு காஃபிர் ரெண்டு முஸ்லீம். அப்போ நம்ரூதுடைய மகள் என்ன சொல்கிறாள், நான் அங்கே வரலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறான், தாராளமாக வரலாம், என்னுடைய ரப்பை நீ ஏற்றுக்கொண்டாள், என் ரப்பை நீ ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வழிபட்டால் தாராளமாக நீ உள்ள வரலாமே என்று சொன்ன போது, ஆமந்து பி ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமினுடைய ரப்பை நான் அங்கீகரித்தேன் என்று அவன் சொல்றான். அந்த பிள்ளை சொல்லுது, அவ கீழே இறங்கி போற, யாருமே நெருப்ப நெருங்கி போக முடியாது. அதாவது சின்ன ஒரு விளக்கை இருந்தா கையில கிட்ட கொண்டு போகும் போதே அதனுடைய உஷ்ணம் நமக்கு லேசா தெரியும். கொஞ்சம் பெரிய வீடு அடுப்பு நிற்கு சோறு ஆக்குறாங்க, அது கிட்ட போய் இப்படி நிற்க முடியுமா, வெக்க அடிக்கும், நான் உண்டுதான் நம்ம நிற்போம். இன்னும் அதை விட பிரம்மாண்டமான நெருப்பாக இருந்தால் கிட்ட நெருங்க முடியாது, தூரத்திலிருந்து தான் தண்ணி அடிக்கணும். ஃபயர் இன்ஜின் வந்தாலும் கூட தூரத்திலிருந்து தான் என்ன செய்வாங்க, தண்ணி அடிப்பாங்க, நெருங்க முடியாது. இப்போ ஒரு ஊர் அளவுக்கே என்ன செய்திருக்குது, அந்த நெருப்பு பிரம்மாண்டமாக இருக்கும் போது அதை யாரும் நெருங்க முடியாத வேளையில் நம்ரூதினுடைய மகள் அதை நெருங்கி போகும்போது அங்கே போகாதே போகாதேன்னா எல்லாரும் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, இவ கண்டு கிடையில, இவளை சுட்டா தானே பரவாயில்ல, அந்த உஷ்ணமோ எதுவோ தெரியல, அவளுக்கு கூலா இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு என்ன செய்ய உள்ள போற. அவள் ஈமான் கொண்டாள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு சோதனை அவர்களுக்கு வந்தது. ஹஜ்ஜினுடைய விஷயங்களை நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லா ஊர்களையும் உலுஹியா கொடுக்கிறோம். இந்த உலுஹியாவினுடைய இந்த வணக்கம் எப்படி ஏற்பட்டது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாகத்தான் ஏற்படுது. அதுக்கு முன்னால உலுஹியா இல்லை, அதற்கு முன்னால உலுஹியா இருந்ததா என்றால் இல்லை. உலுஹியாவினுடைய அந்த நிகழ்வு, அந்த இபாதத்து இவர்கள் மூலமாகத்தான் ஏற்பட்டது, அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக கனவு காண்றாங்க. ஒரு கனவு வந்து தொடராக அந்த கனவு வருது அப்படின்னு இருந்தால் அந்த கனவு பற்றி நம்ம யோசிக்கணும். அது நல்ல கனவாக இருக்கட்டும், தீய கனவாக இருந்தாலும், ஒரு கனவு ஏதோ ஒரு தடவை வருது, ஒரு பயங்கரமாக இருக்குது, அதை நீங்கள் செலவாசன் சொல்கிறாங்க, நீங்கள் இடது பக்கம் துப்பிடு, துப்பிட்டு அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம்னு சொன்னால் அது ஒரு பாதுகாப்பு, லா எதுவும் இருக்காது, எந்த தங்கடமும் உனக்கு தராதுங்கிறாங்க. நீ யார்கிட்டையும் அந்த மாதிரி கனவுகளை சொல்லிக்கிட்டு இருக்காதே அப்படிங்கிறதையும் நமக்கு ஹதீஸில் விளக்கப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் எந்த கனவாக இருந்தாலும் திரும்ப திரும்ப தொடராக வருகிறது என்று சொன்னால் அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான், அதை யோசிக்க வேண்டிய நிலையில் உள்ளது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்ம செய்யணும், இடது பக்கமாக துப்பணும், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று என்ன செய்யணும், நம்ம ஓதணும். எப்போ விழிக்க வரோமோ அப்போ, சில சமயங்களில் திடுக்கிட்டு அந்த ஸ்பாட்லேயே நம்ம விழிச்சிருவோம், அல்லது காலையில் அதை விழிக்கும் போது தான் நமக்கு ஞாபகம் வராது, இப்படி ஒரு மோசமான கனவை கண்டமே அப்படின்ட்டு. அப்போ கனவு அந்த நம்ம விழித்த நேரத்தில், ஞாபகம் வந்த நேரத்தில் இடது பக்கமாக துப்பி அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கிடணும்.
இதை கனவுக்குண்டான செய்திகளை நம்ம பேசும்போது இன்ஷா அல்லாஹ் விரிவாக பேசுவோம். ஆக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தொடராக 3 நாள் தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிடுவதாக கனவு காண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது நீண்ட காலமாக. அல்லாவிடத்தில், அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தா, அப்படி நீ தந்துட்டேன்னு சொன்னால் நீ அந்த பிள்ளையை அறுத்து பலியிடுன்னு சொன்னாலும் நான் பலியிடுவேன். அப்போ பிள்ளைய தந்துட்டு எதுக்கு அறுத்து பலியிடணும்? தராமையே இருந்திருக்கலாமே இல்லையா? கொஞ்சம் யோசிங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்குறாங்க? எனக்கு ஒரு பிள்ளையத்தான், ஒரு குழந்தையத்தான், நீண்ட காலமாக எனக்கு குழந்தை இல்லை, என்னை வாரிசு இல்லாதவனாக ஆக்கிவிடாதே, எனக்கு ஒரு வராசத்தை எனக்கு தான், என்னுடைய சந்ததிகளை உருவாக்கு, அதற்கு பிறகு நீ அந்த பிள்ளையை எனக்கு தந்ததுக்கு பிறகு அறுத்து பலியிடு என்று சொன்னால நான் பலியிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு வாரிசு இருப்பது என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய கண்ணியம், வராசத்து இருப்பது என்பது ஒரு பெரிய கண்ணியம் என்பது. அப்போ அவன் மலடன் அல்ல, மலடி அல்ல அப்படிங்கிற ஒரு பெயர்லாம் வருதா இல்லையா? அதை விட்டு அவங்க வெளியில் வர்றாங்களா இல்லையா? அப்போ மலடனாக ஆக்குவதோ மலடியாக ஆக்குவதோ அல்லாஹ் கையில் உள்ளது. யஹபலி மையீஷா இனாதா ஒயஹபலி மையீஷா துக்கூர் ஔ யுஸவ்விஜு துக்குரானம் இனாதா ஒயஜஅலு மையீஷா அகீமா. அல்லாஹ் சொல்கிறான், அவன் நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளையாக கொடுக்குறான், நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையாக கொடுக்குறான், நாடியவர்களுக்கு ரெண்டையும் கொடுக்குறான், சில சமயம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான், அகீமாவும் ஆக்கிடுறான். அது அவன் தான் செய்கிறான். ஆனாலும் வராசத்து வாரிசு என்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வாரிசுகளை உருவாக்கி தருவானாக, நல்ல சாலிஹான மக்களை தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த வாரிசு இல்லாதவனாக நான் ஆகிவிடக்கூடாது, ரப்பே எனக்கு ஒரு வாரிசத்தான், அப்படி தந்தால் நான் அறுத்து பழிகிறேன்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ காலத்துக்கு முடிஞ்சுது? இப்போ அது புள்ள பிறந்து வராசத்தா வாரிசா அல்ல, வாரிசாக இஸ்மாயில் இஸ்லாம் அவங்களை கொடுத்தான், அது வளர்ந்து பெரிய கிட்டத்தட்ட 12-13 வயசு பிள்ளையாயிடுச்சு. இப்போ கனவு காண்றாங்க, தன் பிள்ளையை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டாங்க. அவங்க அந்த அறுத்து பலியிடணும்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அல்லாட்டு சொன்னாங்களா? அதை மறந்துட்டாங்க, அதை மறந்துட்டாங்க. புள்ள வந்தவொடனே பிள்ளையோட சந்தோஷத்திலேயே இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அறுத்து பலியிட சொன்னார், பலியப்பட்டு பலியிடுவாங்க, ஆனால் சொன்னதை அவர்கள் மறந்தார்கள். 3 நாள் அல்லாஹ் நினைவுபடுத்தியதுக்கு பிறகுதான், ஆமாம், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவு தான், இதை நாம் அழுத்து பலியிடணும்னு பலியிடுறதுக்கு போறாங்க. பலியிட முடியல, அந்த கத்தி அறுக்கையில், அதுக்கு பிறகு வானிலிருந்து ஒரு ஆடு கீழே இறங்கியது, அந்த ஆட்டை பலியிடுமாறு அல்லாஹ் சொல்லிட்டு, மனிதர்களை கொல்லுவது என்பதோ பலியிடுவது என்பதோ அது தடை செய்யப்பட்டது, அது செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹ் அறிவித்தான். நம்ம கேட்கறது என்னன்னா, ஒரு பிள்ளைய பழியிட துணிவதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம், எவ்வளோ பெரிய தியாகம். நம்ம பிள்ளைய நம்ம அறுப்போமா? அதுக்கு மனசு வருமா? முடியுமா? அல்லாஹ்வினுடைய கட்டளை எதுவாங்க? அப்படி அறுக்கிறதுக்கு போன போது வானியில் இருந்த மலக்குமார்கள்லாம் கதறினாங்க, இறைவா இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம், இவ்வளோ கடுமையாக அவரை சோதிக்கிறாயே. அந்த சோதனையும் அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளையை அறுக்கிறதுக்காக அவர் போகிறாரே என்றெல்லாம் கதறினாங்க மலக்குமார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், ஏன்னா அவருக்கு ஹலீலுல்லான்னு பேரை கொடுத்தேன், என்னுடைய நண்பன் பேரை கொடுத்தேன், இப்படி ஒரு பேரை கொடுத்துருக்கிறேன்னு கேட்டீங்களே, இப்ப விளங்குதா? எனக்காக எதையும் அவர்கள் செய்வார்கள், நான் என்ன கட்டளையிட்டாலும் அதிலிருந்து அணுவளவும் மாறாதவர்கள் அவர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா வானிலிருந்து என்ன செய்தான், அந்த ஒரு ஆட்டை இறக்கினான். அந்த ஆட்டை குறித்து ஒரு வரலாறு உண்டு, ஒரு செய்தி உண்டு. நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு ஒரு ஜோடியாக பிறந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க சகோதர சகோதரிகளுக்குள்ள கல்யாணம் முடிச்சுக்கிடலாம். வேற உலகத்தில் வேற பிள்ளைகள் இல்லையே, வேற எங்கேயும் போய் யாரை போய் கல்யாணம் முடிக்கிறது? ஆதம் நபியினுடைய பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்யறது? அப்போ ஆகமாக்கப்பட்டிருந்தது, கல்யாணம் முடிக்கலாம். அப்போ ஒரு அழகிய பெண்ணுடைய விஷயத்தில் ஹாபீல் காபீல் ரெண்டு பேருக்கும் எனக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, ஒரு பெண்ணை ரெண்டு பேரும் முடிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அவங்க பிள்ளைகள்லையே ஒரு பிள்ளையே ஒரு சகோதரி ரெண்டு பேரும் முடிக்க விரும்புகிறாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த வழக்கு வந்தபோது அவங்க சொன்னாங்க, நீங்கள் அல்லாவுக்கு ஹதியாக வைங்க, ஒரு ஹதி, ஒரு கிஃப்ட் வைங்க. யாருடைய ஹதியாவை அல்லாஹ் கபூல் செய்கிறானோ அவங்க அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கட்டும் அப்படின்னு சொன்ன போது, ஹாபீல் ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்துகிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு கொழுத்த ஆட்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க.
அருமையான ஒரு நல்ல ஆடு, நல்ல இறைச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு முன்வைக்கிறாங்க. காபீல் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், அவர் விவசாயம் செய்து கொண்டிருந்தார். விவசாயத்திலிருந்து நல்ல கதிர்மணிகளை அறுத்து கொண்டு வந்து அவர் வைத்தார். இப்ப இது கபூலா கபூல் இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? வானத்திலிருந்து ஒரு மேகம் இறங்கி எதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறானோ அதை தூக்கிக்கிட்டு போயிடும். அந்த மேகம் இறங்கியது அந்த ஆட்டை தூக்கிட்டு போயிடுச்சு. காபீல் அவர்களுடைய ஆட்டை அதை தூக்கி கொண்டு போனது, அது சொர்க்கலோகத்தில் அந்த ஆடு மேய்ந்து கொண்டிருந்தது. இப்ப அந்த குர்பானுக்காக வேண்டி, உலுஹியாவுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட ஆடு அந்த ஆடு தான். இது ஒரு நிகழ்வு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்பட்ட பொழுது அவங்க ஒரு உள்ளாடை அணிந்திருந்தாங்க, பாத்தீங்களா? அந்த ஒரு ஒரு ஆடை ஒன்று அணிந்திருந்தாங்க, அவங்க மேனியோடு வட்டு ஒரு ஆடை அணிந்திருந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, இது எல்லாமே வரலாற்றில் இஸ்லாமிய வரலாறுகள் புல்லட் ப்ரூஃப்னு ஒரு போட்டிருக்கிறாங்க இல்லையா? ஒரு ஷர்ட்டை போட்டுட்டேன்னு சொன்னால் அது என்ன செய்யாது? அது குண்டு போய் அடித்தாலும் உள்ள தொலைக்காது, அது பட்டு தெரிஞ்சிடும். அப்போ அன்னைக்கே அந்த புல்லட் ப்ரூஃபை யார் போட்டிருக்கிறான்? இப்ராஹிம் அலி இஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. அல்ல அப்படி ஒரு சட்டையை கொடுத்தான், அதை லேசாக மடிச்சுக்கலாம், அது பொடியாக இருக்கும், ரொம்ப மெல்லியதாக இருக்கும், ஆனால் நெருப்பு அதை தீண்டாது, எந்த உஷ்ணமும் தீண்டாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆடை அவங்க போட்டிருந்தாங்க, அல்லாஹ் வழங்கிய அந்த ஆடை. அது வாழை வாழை அதற்கு பிறகு அவங்க இசாக் அலி இஸ்லாமுக்கு வந்தது, இசாக் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்க வந்தது, யாக்கூப் அலி இஸ்லாத்திலிருந்து யூசுப் அலி இஸ்லாம் அவங்ககிட்ட வந்தது. அந்த யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தான் அந்த சட்டையை தான் ஒரு காணா போனதுக்கு பிறகு தன்னுடைய சகோதரத்தில் கொடுத்து விட்டாங்களா இல்லையா? கொடுத்து விட்டு வாப்பாவுக்கு கண் போயிடுச்சு, இந்த சட்டையை கொண்டு வைங்கன்னு சொன்னது யாருடைய சட்டை தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை. ஃபர்தத்த பசீரா, பார்வை திரும்பி வந்தது. அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை அவ்வளவு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு உலுஹியாங்கிறது ஷாபி மதஹபில் ஒரு முஸ்தஹப்பான சுன்னத்துன் முஅக்கதா, சுன்னத்து முஅக்கதா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். ஹனவி மதஹபில் வாஜிப், அப்படி ஒரு இபாதத்தாக இன்னைக்கு மிளிர்கிறது என்றால் சையிதுனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹலீலுல்லா அவர்கள் கொண்டு வந்த அந்த சுன்னத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரிக்கிறாங்க. ஹஜ்ஜினுடைய வணக்கங்களை எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், அல்லது உம்ராவுடைய வணக்கங்களை எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு ஃபர்து சை செய்கிறது, தொங்கோட்டம் ஒரு சஃபா மருவா. இது எங்கிருந்து வந்தது? இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய காலத்துக்கு முன்னால் தவாஃபு இருந்தது, தவாஃபு இருந்தது. ஆனால் என்னது இருக்கல்ல, சை இருக்கல்ல. சை எப்போ வந்தது? இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவியார் அன்னை ஹாஜர் அலி இஸ்லாம், அந்த ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக தண்ணீரை தேடி சஃபா மருவாவுக்கு இடையில ஓடினாங்க. அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த காணல் நீரை பார்த்து அங்கிங்கமாக ஓடினார்கள். அப்படி ஓடியதனுடைய விளைவை அல்லாஹ் தஆலா என்னதாக ஆக்கினான்? நமக்கு ஃபர்லாக ஆக்கி, வணக்கமாக ஆக்கி, நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, ஹஜ் உம்ரால இந்த சாயை செய்யுங்க என்று அல்லாஹ் என்ன செய்தான், ஏற்படுத்தி தந்தான். இந்த வணக்கங்கள் பூரா பாருங்க, மீனால போய் நம்ம உட்கார்றதாக இருக்கட்டும், அதுவும் அவர்களுடைய. இன்னொன்று மக்காம் இப்ராஹிம் இருக்கு, வத்தஹிது மிம் மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, நீங்க தொழக்கூடிய தலமாக மக்காம் இப்ராஹிமை தேர்வு செய்யுங்கள் என்கிறான் அல்லாஹ். அப்ப மக்காம் இப்ராஹிம் காபாவுக்கு அருகில இருக்கிறது, காபாவை சுற்றி நீங்கள் எங்க தொழுதாலும் 100,000 நன்மை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் தொழுதா அது தனி விசேஷமா? அதுக்கு கூட 100,001 கிடைக்குமா, அல்லது 200,000 கிடைக்குமா, 300,000 கிடைக்குமா, அல்லது 100,000 விட 1 அதிகமாகி 100,001 நன்மை கூட கிடைக்கும் அப்படின்னு இருக்கா? அப்படி இல்லை. நீங்க ஹரம் ஷரீஃபில் எங்க தொழுந்தாலும் 100,000 நன்மை கிடைக்க போகிறது. மக்காம் இப்ராஹிமில் தொழத்தக்கூடிய தலமாக நீங்க தேர்வு செய்யுங்க அல்லாஹ் சொல்றான், அது ஒரு சிறந்த இடம், அதுவும் 100,000 தான். ஆனால் அந்த 100,000 இந்த 100,000 இடையில வித்தியாசம் இருக்கும். உதாரணமாக அந்த ஒரு மற்ற இடங்களை தொழக்கூடிய 100,000 ரூபா இந்திய ரூபாய்னு வச்சுக்கோங்க, 100,000. அதை நீங்க என்ன செய்யுங்க, மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் தொழுறத 100,000 தீனார், குவைத் தீனார்னு வச்சுக்கோங்க, 280 ரூபா. அப்ப 2,02,000,000 தாண்டுது, 2,80,000,000 வந்து சேர்ந்துடும். 100,000ங்கிறது 2,80,000,000 ஆயிடும். அதுவும் 100,000 தான், இதுவும் 100,000 தான். இங்கே அல்லாஹு தஆலா இந்த மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதம் பதிந்த அந்த தளத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். தொழுறதுக்கு ரொம்ப தகுதியான இடம் நம்பர் 1 அதுதான்ங்கற அல்லாஹ், மிகச்சிறந்த இடம் அதுதான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
அவர்களினுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் பேணியிருக்கிறான், அவர்களை எப்படியெல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை இந்த வரலாற்று செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். நம்ரூத் ஒரு காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒரு விவாதம் நடத்தினான். நான் தான் ரப்புன்னா, நான் இறைவன் சொன்னான், நீ இறைவன் இல்லைன்னாங்க. நான் தான் இறைவன், உங்கள் இறைவன் என்ன செய்வான் கேட்குறான் நம்ரூத். அவன் தான் யுஹயி வயுமீத், என் இறைவன் தான் மனிதர்களை ஹயாத்தாக்குகிறான், மனிதர்களை மரணிக்க செய்கிறான். இதை நான் செய்வனே, நம்ரூத் சொல்கிறான், இதை நான் செய்வனே, நீ செய்வியா? எப்படி? ரெண்டு பேர் அழைச்சிட்டு வர சொன்னான், சிறையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர். அந்த ரெண்டு பேரும் தூக்கு தண்டனை நிர்ணயிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு தூக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு பேரையும் கொண்டு வரப்பட்டது, இங்கே வந்தாச்சு, ஒத்தனை வெட்டிட்டான், செத்து போயிட்டான். யுஹய்யி வயுமீத்தில் வயுமீத்து முடிஞ்சுதா, நான் மூத்தாக்கிட்டானா இல்லையே இவனை? சரி, இவனையும் மூத்தாக்கணும், இவனுக்கும் இந்த மூத்துக்கு உள்ளவன் தான், பயந்து போய் நிற்கிறான் பாரு, நான் அவனை விடுதலை செஞ்சிட்டேன், நீ வெளியில் போடா அப்படின்னு அவனை பாரு, இப்போ நான் அவனை ஹயாத் ஆக்கிட்டேங்கிறான். இது இந்த மாதிரி விவாதம் பண்ணவன். அப்போ இவனுக்கு இப்படி சொன்னால் சரி வராது அப்படின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க வைக்கிறான், நீ மேற்கிலிருந்து உதிக்க வை பார்க்கலாம். என்னுடைய ரப்பு கிழக்கிலிருந்து சூரியனை உதயமாக்க வைக்கிறான், நீ மேற்கிலிருந்து சூரியனை உதயமாக்கி வை பார்க்கலாம் என்று சொன்ன போது புகித்த, அவன் அப்படியே திடுக்கிட்டு போயிட்டான். என்ன பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்ல முடியாமல் திகைத்து போன வரலாறை குரான் புகித்தல்லதி கஃபர், அவன் தடுமாறி போனான், திகைத்து போனான், பதில் சொல்ல முடியாமல் என்று குரான் குறிப்பிடுகிறது. இப்படி எண்ணற்ற பணிகளை, ஹிதுமாத்துகளை இந்த தீனுக்காக செய்தவர்கள், இவங்களுக்கு அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை என்றும் பெயர் இருக்கிறது. அபுல் லீஃபான், விருந்தாளிகளினுடைய தந்தை. அவங்களுடைய வரலாற்றில் எல்லா வசதி வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருந்தான், விருந்தாளிகள் இல்லாமல் சாப்பிட்றதே இல்லை, விருந்தாளிகள் இல்லாமல் அவர்கள் சாப்பிடுவதில்லை. ஒரு சின்ன ஒரு வரலாறு, ஒரு மனிதன், ஒரு மஜூசி, நெருப்பை வணங்குறவன், அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய விருந்தளிப்பை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அவங்க தர்ற விருந்து அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப நல்ல ருசியான உணவாக பரக்கத்தா தருவாங்க அப்படிங்கிறத அது பிரசித்தி பெற்றுருச்சு, ஊர் நாடு பூரா பிரசித்தம். அவங்கள்டேருந்து விருந்து சாப்பிடாத நபரே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. இந்த மஜூசி வந்து கேட்டான், இப்ராஹிமே எனக்கும் ஒரு விருந்து தாங்களேன்னு கேட்கும்போது, ஒரு 70 வயசு கிழமை, 70 வயசை தாண்டிடுச்சு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன இருக்குது, தாராளமாக நம்ம வீட்டில் சாப்பிடு, ஒரே ஒரு விஷயந்தான், என்ன, நீ களிமா சொல்லு, அல்லாஹ்வை ஏற்றுக்க, நெருப்பை வணங்காத, ஆனால் உனக்கு அற்புதமான விருந்து தர்றேன்னு, அதெல்லாம் முடியாது எனக்கு, உங்கள் விருந்தும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லைன்னு போயிட்டான். அல்லாஹ் வகை இறக்கணா, இப்ராஹிம் என்ன வேலை செஞ்சீங்க நீங்கள், அவன் என்ன வணங்காமல் எனக்கு எதிராக நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறான், அதுதான் கடவுள் என்று 70 வருஷமாக அதில் கிடக்கிறான். ஆனா 70 வருஷமா நான் அவனுக்கு விருந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன், 70 வருஷமா அவனுக்கு நான் என்ன செய்யற, சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறேன் அந்த கிழவனுக்கு. ஆனா ஒரே ஒரு விருந்த கேட்டதுக்கு நீங்க சருத்து வச்சிட்டீங்களே, நான் சருத்து வைக்கலையே. இப்ப அவன் அல்லாஹ் எவ்வளவு பெரிய விருந்தாளி, இந்த உலகம் முழுவதுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறான். உடனே என்ன செஞ்சாங்க, ஓடி போய் அந்த கிழவனை அழைத்து கொண்டு வந்து விருந்து கொடுத்த போது அவன் கேட்டான், என்ன பதற்றத்தோடு வர்றீங்க, திருப்பி என்ன அழைக்கிறதுக்கு காரணம் என்ன, என்னுடைய ரப்பு இப்படி என்னை கண்டிச்சிட்டான்னு சொன்ன போது, அப்படியா, அப்படியானா உங்கள் ரப்பு உண்மையானவன் தான் என்று அங்கே களிமா சொல்லியமான் கொண்டாங்க. அதே மாதிரி நம்ரூதினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுத்தார்கள், கொஞ்சம் கூட சமாதானத்திற்காக செல்லாத, உறுதியாக நின்ற தவ்ஹீதை, சத்தியத்தை இந்த மண்ணிலே விதைத்த வலிமையானவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். சர்வாதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள், எல்லா சர்வாதிகாரமும் ஒரு நாள் ஒளிஞ்சிடும். ஃபிரௌனுடைய ஒளி இல்லையா, நம்ரூதனுடைய ஒளி இல்லையா, ஹிட்லருடைய அழி இல்லையா, இன்றைய ஹிட்லரினுடைய சாம்ராஜ்யமும் இப்போ சரிந்து இருக்கிறது. இன்றைய நம்ரூது ஃபிரௌனினுடைய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கா இல்லையா? ஒரு பெரிய ஹைரு, அல்லாஹ் நம் மக்களினுடைய துஆக்களை கபூல் செஞ்சிருக்கிறான்,
நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் அவன் நினைச்ச மாதிரிலாம் ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகிவிட்டது. அப்படி ஒரு நிலை அல்லாஹ் உருவாக்கிட்டானா இல்லையா? ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி நமக்கு சாதகமான கட்சிகள்லாம் எல்லாம் ஒன்னா சேடி அச்சாரா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தான் வச்சுக்கோங்க, அங்கேயும் இதே பிரச்சனை இருக்குமா இல்லையா? சங்கடங்கள் வரும், அப்படி ஒரு சூழல் உருவாகலாம். ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் ஹைருல் மாக்கிரீன், அது உங்களுக்கு தெரியாது. இவனை வச்சு எப்படி செய்கிறான் பார், வச்சு செய்கிறான் பார் என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்துருக்கிறான். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் அவனுக்கு தெரியும் எப்போது யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், யாரை எப்படி பிடிக்க வேண்டும் என்று. இப்போது அவர்கள் நினைச்ச மாதிரி சிஏ எல்லாம் கொண்டு வர முடியுமா? அப்படி ஒரு நிலைக்கு அவர்களுக்கு கையில் இருக்கிறதா? அந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரக்கூடிய அமைச்சகத்தை எல்லாம் யார் யாரோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஃபினான்ஸ் மினிஸ்டராக கூட நீங்கள் இருக்க முடியாது, அதை எங்களுக்கு தரணும்னு யாரெல்லாமோ கேட்குறாங்க. எந்த நிலைக்கு இப்போது இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கிறது? தனக்கு தேவை பதவி மாத்திரமே என்று வாழ்ந்த வந்தவர், நான் நினைப்பதே சட்டம், நான் சொல்வதே இந்த ஊரிலே இந்த நாட்டிலே சட்டமாக அமல் நடத்தப்பட வேண்டும் என்று சதிவாதிகார தோரணையிலே வாழ்ந்து வந்தவரினுடைய அந்த பெருமையும் திமிரும் உடைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னும் முழுமையாக அழிந்து ஒழியும் என்பதில் நமக்கு சந்தேகமில்லை. நாம் அல்லாவுக்கு சுக்குர் செய்வதில், நம்ம துவா கேட்டோம், அல்லாஹ் ஒரு நாம் நினைச்சதை விட ஒரு சிறப்பாக தந்திருக்கிறான் நம்ம நினைக்கணும். நம்ம கேட்டதை விட அவன் சிறப்பாக தந்திருக்கிறான் நம்ம நினைக்கணும். அல்லாவுக்கு சுக்குர் செய்யணும். எல்லோரும் 2 ரக்காத்துக்கள் குறைந்தபட்சம் 2 ரக்காத்து வீட்டில் போய் சுக்குர், அல்லது இங்கேயோ பள்ளியில் தொழில் முடித்ததுக்கு பிறகு 2 ரக்காத்து சுக்குர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இறுதியாக, நம்முடைய மஸ்ஜிதுகளில் எல்லாம் மிக முக்கியமான மஸ்ஜிதாக, 3வது மஸ்ஜிதாக திகழக்கூடிய பைத்துல் மக்தஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய யூதர்கள் அதை தங்களுடைய கபலீகரம் செய்து கொண்டு முஸ்லீம்களை பாடாய்படுத்தி குழந்தைகளை கொன்று, ஏன்னா அவன் திட்டமிட்டு குழந்தைகளை கொல்றாங்க. நாளைக்கு வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களாக இவர்கள் இருந்தால் இவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள், போர்க்குணம் உள்ளவர்கள் தெரிஞ்சுக்கிட்டான். அவர்களுக்கான உணவு தடை, தண்ணீர் தடை, மருந்து தடை என்று எல்லா தடைகளையும் விதித்துக் கொண்டிருக்கிறார். இது அரபு நாடுகளும் கூட தட்டி கேட்பதற்கான ஒரு சக்தியை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. அந்த உணர்வு இல்லை. அவர்களிடத்தில் ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், அந்த ஆற்றலை செம்மையாக பயன்படுத்தவில்லை. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆற்றல் துவா மாத்திரமே. அந்த துவாவின் வழியாக அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம், அவர்களுக்காக நாம் துவா செய்வோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த புனிதமான பைத்துல் மக்தஸை அல்லாஹ் மீட்டி தருவானாக. ஃபலஸ்தீன் முஸ்லீம்களுடைய கையிலே அதை ஒப்படைப்பானாக. வலிமையான ஒரு இராணுவத்தை அல்லாஹு தஆலா அந்த முஸ்லீம்களுக்கு வழங்குவானாக. சக்தியையும் ஆற்றலையும் வல்லமையையும் அவர்களுக்கு தருவானாக. அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பொறுமையும் ஈமானையும் போன்று வலிமையையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அவன் புறத்திலிருந்து மாபெரும் உதவியையும் வழங்கி வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அந்த மக்களுக்கு வழங்குவானாக என பிரார்த்தித்து, இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலும் இந்த அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முசீபத்தை நீங்குவதற்காக நாம் ஒரு குனூத்தை ஓதுவோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகெங்கிலும் கேட்கக்கூடிய இந்த மக்களினுடைய துஆக்களை அங்கீகரித்து அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படுவதற்கும் பாதுகாப்பான நிலையிலும் வாழ்வதற்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.